ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்ச்சில் வந்து அம்பாசமுத்திரம் போய் ஆற்றுல குளித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக வந்து நான் இன்னொரு லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ தான் இது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்பாசமுத்திரம் என்ட்ரானதும் நேர் ரோடு தான் ஸோ நேராக வந்துட்டே இருக்கணும் வந்தோன்னா தூரத்தில் ஒரு ஆர்ச்சி தெரியுது இல்லையா ஸோ அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தபதி மருத்துவமனைன்னு இருக்கும் ஸோ அந்த டேனிங்கில் வந்து நம்ம திரும்புகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க தீர்த்தபதி மருத்துவமனைன்னு ஸோ அந்த டேனிங்கில் திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம குளிக்க போகிற அந்த இடம் வந்து வந்துடும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக வர்ற மாதிரி வரலாம் ஆனால் தண்ணி வந்து நல்லாவே வந்து ஃபோர்ஸாக வந்து வந்துட்டு இருந்தது இங்கே வந்து நம்ம கோயிலுக்கு பின்னாடியே வந்து கார்லாம் வந்து பார்க் பண்ணிக்கலாம் கார் பார்க்கிங்க்கு வந்து காசு வந்து கேட்க மாட்டாங்க நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து காரை வந்து நிப்பாட்டிட்டு நம்ம வந்து குளிச்சுக்கலாம் பைக்கும் அதே மாதிரி தான் பைக்னால் கொஞ்சம் முன்னாடி வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நடந்து போகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஜஸ்ட்டு அங்கேருந்து வந்து இந்த படியில் இறங்கிட்டிங்க அப்படின்னா நம்ம குளிக்கிற அந்த இடம் வந்து வந்துடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷூட்டிங்ஸ்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க இந்த இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கோம் கண்டிப்பாக நிறையா படங்களில் வந்து இதை வந்து எடுத்திருப்பாங்க இதில் வந்து முக்கியமாக நான் எக்ஸாம்பிள் சொல்ல யாரடி நீ மோகினி படத்தில் அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷார் வந்து ஒரு ஆற்றுல வந்து குளிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது ஸோ அந்த இடம் வந்து பர்டிகுலராக காமிச்சேன் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த இந்த ப்ளேஸ் பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கு கீழே வந்து குளிச்சிருப்பாங்க ஸோ அந்த இடம் தான் இந்த பிளேஸ் இதை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா மணலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது இது வந்து கல்லாறுன்னு சொல்லுவாங்க ஏன் கல்லாறுன்னு சொல்கிறாங்கன்னா நிறைய நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா ஃபுல்லு வந்து பாறைகள் தான் அதிகம் இருக்கும் ஸோ குளிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது நிறைய பேர் இங்கே வந்து துணி துவைச்சிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸில் நடந்து அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா மணலாறுன்ற ஏரியா இருக்குது இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து குளிச்சிட்டு இருப்பாங்க துணி இருப்பாங்க மணலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு எல்லாமே சின்ன பிள்ளைகள்லாம் வச்சுட்டு குளிக்கணும் அப்புடின்னா இந்த இடம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிக்கிறதுக்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதான் வந்து இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இந்த ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்பா சமுத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே கொஞ்சம் இருக்கிறதுனால வர்றதுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கார் பைக்கில் வந்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த பாதை சொன்னேன்லையே அம்பாசமுத்திரம் என்ட்ரானதும் டேரெக்டாக நீங்கள் நேர் ரோடு தான் ஸோ வந்து நான் சொன்ன அந்த கட்டிங் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நம்ம சூப்பராக வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த கோடை காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து இருக்குது குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தண்ணி வந்துட்டுருக்கு அது எப்படின்றது ஒரு அதிசயம்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து போய் குளிச்சிட்டு வந்தோம் சூப்பராக இருந்தது ஸோ நீங்களும் வந்து குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிருங்க